நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட உங்களுடைய ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. மிஸ்டர் பீன் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட பேரை சொல்கிறப்பவே மனசில் ஒரு சந்தோஷம் வர மாதிரி இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற குறும்புத்தனம் எட்டி பார்த்து லைட்டாக எக்ஸைட் ஆகும். ரொம்ப நாள் முன்னாடி ரசித்த ஒரு பாட்டை திரும்பி கேட்குறப்போ அது ஆறுதலையோ உற்சாகத்தையோ தர மாதிரி, ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு மிஸ்டர் பீன் ஷோவை பார்த்தாலும் ஏதோ ஒரு புள்ளியில் அது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக தெரியும். மிஸ்டர் பீன் ஷோவை பற்றின என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த வீடியோ வழியாக பகிர்ந்துக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் இனி நீலம் சோஷியல் யூடியூப் சேனலில் வரப்போகுது. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகத்தில் ரெண்டு டைப் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. ஒன்று எனக்கு அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும் அப்படின்னு அவங்களோட ரசனையை வந்து கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணுற ஆட்கள். ரெண்டாவது உங்களுக்கு யாரும் ஃபேவரட் ஆக்டர்னு கேட்டால் அப்படிலாம் எனக்கு யாரும் ஃபேவரேட் கிடையாது, ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள். இந்த வீடியோ ரெண்டாவது டைப் ஆளுங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் மிஸ்டர் பீன் ஷோ பார்த்து அதுக்கப்புறம் அது போரிங் ஆகிருந்தாலோ, இல்லை இப்போ வந்து எனக்கு எதாவது இப்போ ரெஸ்ட் ஆகணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தாலோ, இந்த வீடியோ ஒரு சின்ன ரீகேப்பாக அல்லது ஒரு அறிமுகமாக இருக்கும். உலகத்துலேயே ரொம்ப ப்ரிவிலேஜ்டான ஆள் அப்படின்றது ஒரு ஒயிட் மேல் தான். அப்படி ஒரு ஒயிட் மேல் கேரக்டர் தான் மிஸ்டர் பீனும். சமயங்களில் அந்த ப்ரிவிலேஜ்னால அந்த கேரக்டர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதே பார்க்க முடியும். எக்ஸாம்பிளாக மிஸ்டர் பீனுக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் ரொம்ப கம்மி எபிசோட்ஸில் தான் வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு இருக்கிற எந்த எதிர்பார்ப்புகளையோ நீட்ஸையோ வந்து மிஸ்டர் பீன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தெரியாது. ரொம்ப ரூடாக நடந்துக்குவார், நீ வந்து அனாவசியமாக இங்கே இருக்கேன்ற மாதிரி அவரோட ஆட்டிடியூடு இருக்கும். ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிளப்பில் வேறு ஒருத்தவங்க கூட டான்ஸ் ஆடினா மிஸ்டர் பீனுக்கு வந்து பொறாமல் வரும். வயசானவங்க உடம்பு முடியாதவங்களாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்க அப்படின்னு பகடி பண்ணுற மாதிரி நிறைய எபிசோட்ஸில் ஷார்ட் வச்சுருப்பாங்க. காமெடி சர்க்காசம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பலமான அரசியல் கருவிகள். அதிகாரத்தில் இருக்க நிறைய பேரோட பெரிய பயம் என்னென்னா மக்கள் அவங்கள ஒரு ஜோக்காக நினச்சிருவாங்களோ அப்படின்றது தான். சாப்ளின் காமெடியை வந்து ஒரு நல்ல அரசியல் கருவியாக யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆனால் மிஸ்டர் பீன் வெளிப்படையாக காமெடியை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்திக்கல. மிஸ்டர் பீன் ஷோவோட எபிசோட்ஸ் எல்லாமே பொறாம போட்டி தனிமை அப்படின்ற சின்ன உணர்வுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். மிஸ்டர் பீன் ஷோ பற்றின அரசியல் பார்வையை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட ரசனை பற்றியும் மிஸ்டர் பீன் ஷோ எனக்கு எப்படி ஆறுதலாகவோ இல்லை பாடமாகவோ இருந்தது அப்படின்றத பற்றியும் தான் இருக்கும். மிஸ்டர் பீன் ஷோலேருந்து கிடச்ச அஞ்சு தத்துவங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தத்துவம், நம்ம எல்லாருமே ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்றது. வீட்டு சாவியை மறந்து வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறது, ஏதாவது பாத்திரத்தில் கையை விட்டு கையை மாட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காமெடி நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணிகிட்ருப்போம். மிஸ்டர் பீன் ஷோவோட கோர் கான்செப்டே இது தான் அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் பார்க்குறப்போ ஒரு இடம் எந்த கலரும் இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கும். மிஸ்டர் பீன் சீனில் வருவார், அவர் கிளம்பி போகிறப்போ அந்த இடம் ஃபுல்லாக கலவரமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ரெஸ்டாரண்ட் போகிற எபிசோடையும் அவர் ஒரு ஸ்கூலுக்கு ஓரியன்டேஷன் டே சயின்ஸ் ஃபேர் மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிற எபிசோடையும் சொல்லலாம். அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு கையில் இருக்க காசுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார். கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் அது வந்து ரா மீட் பச்சை கறி அப்படின்றது தெரியும். அதை சாப்பிட பிடிக்காம பக்கத்தில் இருக்க பேக்கில் போடுறது, ப்ரெட்டில் ஒழிச்சு வைக்கிறது அப்படின்லாம் பண்ணிட்டு அந்த இடத்தையே கலவரமாக்கிட்டு தான் கிளம்புவார். அதே மாதிரி அந்த சயின்ஸ் ஃபேருக்கு போகிறப்போ அவர் திரும்பி வரப்போ அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் நாசமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் அவர் வேணும்னே இன்டென்ஷனலாக பண்ணுறதா இருக்காது, ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு ஆர்வத்தில் பண்ணுறதா இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒன்று பண்ண தொடங்கி அது வேறு ஒன்றா முடியும். அப்படி நம்ம அசிங்கப்பட்டதெல்லாம் நினச்சி சிரிக்கிறதுக்கு மிஸ்டர் பீன் ஷோ வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ரெண்டாவது தத்துவம், நமக்கு நாமே. நம்மளை சுற்றி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கும் போது லைஃப் ஹேக்ஸ் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸை பார்க்க முடியும். யதார்த்தத்தில் அது நமக்கு தேவையில்லாத ப்ராடக்டாக தான் இருக்கும். வடிவேலு வந்து மூட்டை பூச்சி கொள்றதுக்கு ஒரு மெஷின் கொடுக்குற மாதிரி தான் அதோட டெக்னிக் எல்லாமே இருக்கும். ஆனால் சில சமயம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நம்ம வாங்கிடுவோம். மிஸ்டர் பீன் அந்த மாதிரி வாங்க மாட்டார். அவர் பார்க்கில் இருந்து சாண்ட்விச் சாப்பிட்ற எபிசோடு, அவர் வீட்டுக்கு வந்து வெள்ளை அடிக்கிற எபிசோடு, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு பொருளெல்லாம் வாங்குகிற எபிசோடு இதுக்கு எக்ஸாம்பிள். பார்க் எபிசோடில் வந்து ஒருத்தர் அமைதியாக உட்காந்து பேக் பண்ணிவிட்டு வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருப்பார். மிஸ்டர் பீன் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பொறுமையாக அவரோட பெரிய கோட்டில் இருந்து ப்ரெட்டு ஃபிஷ்ஷு பெப்பரு அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து ஒரு சாண்ட்விட்சை உண்டாக்குவார்.
ஏன்னா அவருக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றத விட அதை தானே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ப்ரௌடான விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணுற எபிசோட்லேயும் அதை ஒரு வேலையாக நினச்சி வெளியாளுக்கு கொடுக்காம அவரே அதை பண்ண நினைப்பார். இது ஏன் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, நான் நிறைய நேரம் தான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சர்வீஸோ யாராவது ஆளுங்களோ இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டுருப்பேன். அந்த டைமில் தனக்கான வேலையெல்லாம் ஒரு ஆளே பண்ணிக்கிறாரு, அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணுறாரு அப்படின்றது இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ஏதாவது வேலை செய்கிறதுக்கு இருக்குன்னா நான் மிஸ்டர்பீன் எபிசோட் ஒன்று போட்டு பார்த்துட்டு ஒர்க் பண்ண தொடங்குவேன். மூணாவது தத்துவம் வந்து இரவு பகல் பார்த்து கிரியேட்டிவிட்டி வருவதில்லைன்னு. மிஸ்டர்பீன் ஷோ ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகளுக்கு கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. கார் ஓட்டுறதுல ஏதாவது பஞ்சாயத்துனா கார் மேலே ஒரு சோஃபாவை போட்டு கார் ஓட்டுறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ளே பாம்பு போட்டு பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் வாயில் பென்சில் வச்சு அளவெடுத்து புதுசாக ஒரு ஜன்னல் செய்கிறது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்க்கு க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் வந்து மிஸ்டர்பீன் ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒர்க்கும் ஆகும், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டூப்பிட்னும் சொல்லிட முடியாது. யதார்த்தத்தில் நிறைய ஸ்டூப்பிட் ஐடியாஸை வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே எதுக்கு தேவையில்லாத வேலை, எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தான் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சூழலில் பொது சமூகம் எதை ஸ்டூப்பிட்னு சொல்லுதோ அது வந்து யதார்த்தத்தில் ஜீனியஸான ஐடியா அப்படின்னு மிஸ்டர்பீன் ஷோ சொல்கிறதா எனக்கு தோணுது. நாலாவது தத்துவம், கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ. கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போய் அங்கே இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்க ஆளுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவையான கான்ஃபிடென்ஸ் இல்லை, நாம் நம்மளாவே இருக்கிறதுக்கு தேவையான கான்ஃபிடென்ஸ். சபையில் இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுவோம், ஆனால் தனியாக இருக்கும்போது நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தனியாக இருக்கும்போது பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம், வெளில எங்கேயாவது டான்ஸ் ஆடுறோம்னா ஒரு சின்ன மூமெண்ட்டோடு நிறுத்திக்குவோம். மிஸ்டர்பீன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு எப்போது என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுவார். அது வந்து ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா அவர் யோசிக்கவே மாட்டார். பார்க்குறவங்களுக்கு ஆக்வர்டாக இருந்தாலும் அவரோட சந்தோஷத்தையோ ஏமாற்றத்தையோ மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் அவரால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அஞ்சாவது தத்துவம், என்ன ஆனாலும் ட்ராவல் பண்ணலாம். 1997 வந்த பீன் படத்துலையும் 2007 வந்த மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடே படத்துலையும் மிஸ்டர் பீனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்க்க முடியும். பர்சனலாக எனக்கு வந்து ட்ராவல் போகிறோம், ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தேவைப்படுற விஷயமா இருக்கும். நான் போகிறப்போ ஒவ்வொரு மணி நேரமும் என்ன நடக்கும் அப்படின்றத எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமலும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத அந்த படத்தை பார்த்தா புரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மொழி தெரியாத ஊரில் கையில் காசே இல்லைனாலும் டான்ஸ் ஆடி காசு சம்பாதிச்சு போய் பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு மிஸ்டர்பீன் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். ஆனால் அதுக்காக என்னால் எந்த பிளானிங்கும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லை. மேபி பிளானிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் ட்ராவல் பண்ண தொடங்குவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் மிஸ்டர்பீன் ஷோலேருந்து கற்றுக்கிட்ட அப்புறம் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன். மிஸ்டர்பீன் ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீலம் சோஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட உங்களுடைய ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி.